السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் விரை தூதர் கிருதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு, இப்போது என்னையும் உங்களையும் விட்டு நானும் நீங்களும் வாழுகிற மண்ணை விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த பாசத்துக்குரிய தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே நோய்களோடும் கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சங்கடத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இங்கு சொல்லப்படுகின்ற செய்திகளை வீடுகளிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் இருந்து இங்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை அவதானித்து கொண்டிருக்கின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பது மார்க்கத்தை அல்ல, மார்க்கத்துடைய விளக்கத்தை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய உதவியினால் பிரதி ஞாயர் தோறும் அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து ஒவ்வொரு தலைப்பின் ஊடாக மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படிப்பதற்கும் கேட்பதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தொடர்ந்து தருகிறான் என்றால் அது அல்லாஹ் எமக்கு அருள் செய்திருக்கிறான் என்பது அடையாளம். நமக்கு அல்லாஹ் தூய்மையான கொள்கையை காட்டியிருக்கிறான் என்பது அடையாளம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் பேச பணிக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுடைய கடமைகள் என்ன என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் தொடர்ந்து 2-3 வாரங்களாக இந்த இடத்திலே இஸ்லாத்தில் தாயுடைய பெருமதி என்ன, இஸ்லாத்தில் தந்தையுடைய பெருமதி என்ன, உறவுகள் சம்பந்தமாக நிறையவே தகவல்களை நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள் அல்லது கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தான் இறுதி தலைப்பாக எனக்கு தரப்பட்ட தலைப்பு, இந்த பூமியில் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த, என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்த, எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்த அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், பெற்றெடுத்த நன்றிக்கடனுக்காக, வளர்த்த நன்றிக்கடனுக்காக, மார்க்கத்தை படித்து தந்த நன்றிக்கடனுக்காக, நல்லதை காட்டித்தந்த அந்த பெற்றோர்களுக்காக, இதெல்லாம் பாவம் செய்யாத என்று அவ்வப்போது எங்களை தண்டனைக்குள் உட்படுத்தி இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் ஒரு சீரான பாதையின் பக்கம் சிறப்பாக வழிநடத்த இந்த பூமியில் எனக்கும் உங்களுக்கும் இறைவன் தந்த பெரியதொரு அருட்கொடையாகிய என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களுக்கு நாங்கள் புரிய வேண்டிய கடைப்பாடுகள் என்ன என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில் எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தாயுடைய சிறப்பை பற்றி நிறைய இடங்களில் பேசுகிறானோ, தாயுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் நிறைய இடங்களில் பேசுகிறானோ, அதே போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்தையுடைய சிறப்பை பற்றியும் தந்தையுடைய மகத்துவத்தை பற்றியும் மகிமையை பற்றியும் ஏராளமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இந்த பூமியில் அல்லாஹ் சில உறவுகளை அவனாகத்தான் தெரிவு செய்திருக்கிறான். நாங்கள் யாருமே இந்த உலகத்தில் உறவுகள் சில உறவுகளை நாங்களாக கேட்கவும் முடியாது. அது அவனுடைய கலா, அவனுடைய நிர்ணயம், அவனுடைய தீர்வு, அவனுடைய தீர்ப்பு. அதில் ஒன்றுதான், என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், நான் இந்த உலகத்தில் இவர் எனக்கு தாயாக, இவர் எனக்கு தந்தையாக, இவர் எனக்கு அண்ணனாக, இவர் எனக்கு தம்பியாக, இவர் எனக்கு அக்காவாக, இவர் எனக்கு தங்கையாக வர வேண்டும் என்று நானும் நீங்களும் இந்த உலகத்தில் கேட்க முடியாது. அது இறைவனாக தந்த உறவு. என்னுடைய தந்தையுடைய வழித்தோன்றல்கள், என்னுடைய தாயுடைய வழித்தோன்றல்கள், என்னோடு கூட பிறந்த உறவுகள், இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து பெற்றுக்கொண்ட ஒன்றல்ல. அல்லாஹ் எனக்கு யாரை தாய் என்று நாடினானோ அவருடைய வயிற்றில் அல்லாஹ் என்னை சொற்ப காலம் கருவறையிலே வசிக்க வைத்தான். எனக்கு யார் தந்தை என்று இறைவன் நாடினானோ அந்த தந்தையுடைய இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் என்னை இந்த பூமியிலே பிறக்க வைத்திருக்கிறான். நான் விரும்பி, நான் வெறுத்து, நான் ஆசித்து, நான் ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் இவர்தான் தாயாக வர வேண்டும், இவர்தான் தந்தையாக வர வேண்டும், இவர்தான் உறவுகளாக வர வேண்டும் என்று இறைவனிடத்தில் உரக்க பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை செல்லுபடி அட்டது. ஏனென்றால் இறைவன் நிர்ணயம் செய்த தாயும் தந்தையும் உறவுகளும் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் அது இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைத்தவைகள். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் தான் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்து, என்னையும் உங்களையும் கருவறையிலே சுமார் 10 மாதங்கள், 9 மாதங்கள் பசிக்கின்ற நேரமெல்லாம் சாப்பிட முடியாமல் நினைத்தால் வாந்தி வருகின்ற அளவுக்கு, நினைத்த இடங்களுக்கெல்லாம் போக முடியாமல், நினைத்தவர்களோடு பேச முடியாமல், நினைத்த மாதிரி தூங்க முடியாமல், நானும் நீங்களும் தாயுடைய கருவறையில் என்று வந்து குந்தினோமோ அன்று ஆரம்பித்த அந்த தாயுடைய பணி என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடித்து தந்து எனக்கும் உங்களுக்கும் இன்னும் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை வயிற்றில் சுமக்காவிட்டாலும் மடியிலே சுமந்து, அந்த குழந்தையை தோளிலே சுமந்து அவர்களுடைய மரணம் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் பிரிக்க முடியாமல் அசைக்க முடியாமல் ஒரு அழகான உறவை இந்த உலகத்தில் கட்டி தந்தவர்கள் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த பெற்றோர்கள். சில நேரங்களில் இந்த தலைப்பை பேசுகிற போது என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த உறவுக்கு நாம் என்ன கடன் பட்டிருக்கிறோம் என்ற தலைப்பு சிலருக்கு கண்களை குளமாக்கலாம். காரணம், இந்த உலகத்தில் அவர்கள் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சிலருக்கு இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில நேரம் அவர்கள் நோய்களோடும் கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் ஆரோக்கியம் இல்லாத நிலைமையோடும் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த தலைப்பு தாயாக இருக்கக்கூடியவளுக்கு அவளுடைய தாயை பற்றி ஒரு கணம் ஞாபகமூட்டுவதற்கும், தந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய தந்தையை பற்றி ஞாபகமூட்டுவதற்கும், பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களை பற்றி ஞாபகமூட்டுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக, நல்ல ஒரு சிந்தனையாக இந்த தலைப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தை இறைவன் தருகிறான் என்றால் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்து அவ்வப்போது தட்டி தட்டி, இது தப்பப்பா, இது நல்லதப்பா, இதை செய்யப்பா, இதை செய்யாதப்பா என்று
என்னையும் உங்களையும் வழி தவறி விடாமல், நெறி புரண்டு விடாமல் இந்த உலகத்தில் கட்டி காத்த ஒரு பெற்றோர்கள் தான் இந்த உலகத்தில் இறைவன் தந்த பெரிய அருட்கொடை என்று நாம் சொல்லலாம். சில நேரங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிறக்குகின்ற போதே, அல்லது பிறந்து சில காலத்துக்கு பின்னரோ, அல்லது நாம் தாயுடைய கருவறையில் வசிக்குகின்ற நேரத்திலோ அல்லாஹ் யார் ஊடாக இந்த பூமியில் நமக்கு தந்தை என்ற பட்டம் வர வேண்டும் என்று இறைவன் நாடினானோ, அந்த தந்தையை பார்ப்பதற்கு முதலே இறைவன் அவனுடைய பக்கம் அழைத்திருக்கலாம். அவர்களுக்கான சில பணிவிடைகளையும் அவர்களுக்கான நல்ல பல விடயங்களையும் செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிருக்கலாம். அல்லது இப்போது அவர்கள் இருக்கலாம். இந்த தலைப்பு அவர்களுக்கு என்ன பணிவிடைகள், என்ன கைங்கரியங்கள், என்ன நலவுகள் அவர்களுக்கு செய்யலாம் என்பதை யோசிப்பதற்கு ஒரு சிந்தனையை தூண்டுவதாக இருக்கலாம். அல்லது அவர்கள் எம்மை விட்டு மறைந்து மண்ணறைகளிலே அவர்களுடைய பல வருடங்கள் போயிருக்கலாம். ஒரு வருடம், இரண்டு வருடம், ஆறு மாதம், பல வருடங்கள் கழித்திருக்கலாம். அவர்களுக்காக இந்த பூமியில் இப்போது பிள்ளைகளாக இருக்குகின்ற நாம் அவர்களுக்கு என்ன கடமை பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்திப்பதற்காக இந்த தலைப்பு நல்ல ஒரு வாய்ப்பாக, வசதியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதே நேரம் இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர் சமூகம், அதல பாதாளத்தில் போய்கின்றிருக்கின்ற சமூகம், காதல் என்ற வலையில் விழுந்து கொண்டிருக்கின்ற சமூகம், பாவத்தின் பக்கம் தந்தையையும் தாயையும் உறவுகளையும் மறந்துவிட்டு பாவத்திலே ஜொலித்து கொண்டிருக்கின்ற இளசுகள் ஒரு கணம் அவர்களுடைய பெற்றோர்களை பற்றி சிந்தித்தால், ஒருவேளை குறைந்தபட்சம் பாவத்திலிருந்து மீண்டு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு இந்த தலைப்பு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி, அவனுக்கு இடை வைக்காதீர்கள், கற்களையும் முட்களையும் வணங்க வேண்டாம், சந்திரனையும் சூரியனையும் வணங்க வேண்டாம், கபர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டாம், கபர்களை பள்ளியிலே கட்டி வைத்து அந்த கபருக்கு மணக்குச்சு கொளுத்தி இறைவனை வணங்க வேண்டிய இல்லத்தில் இறைவனுக்கு எதிராக கபரை வணங்க வேண்டாம், அந்த கபர்களுக்கு நீங்கள் ஏதாவது பணிவிடை செய்ய வேண்டாம், இறைவனுக்கு செய்கின்ற கடமையை சரியாக செய்யுங்கள், அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்க வேண்டாம், இணை கற்பிக்க வேண்டாம். அல்லாஹ் இந்த வசனத்தில் படைத்த மனித சமுதாயத்தை பார்த்து அறைகூவல் விடுக்கிற போது, வஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்ல வேண்டிய ரப்புல் ஆலமீன், வலா துஷ்ரிகு பிஹி, அவனுக்கு எதையும் இணை வைக்க வேண்டாம், யாரையும் அவனோடு கூட்டு சேர்க்க வேண்டாம், அவனை வணங்குகின்ற இடத்தில் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் புனிதராக இருந்தாலும் அவரை மனிதனோ புனிதனோ என்று அவனை புனிதப்படுத்தி இறைவனுடைய சன்னிதானத்துக்கு அவனை கொண்டு வர வேண்டாம், இணை வைக்க வேண்டாம். அதை சொன்ன ரப்புல் ஆலமீன், எதையும் இணை வைக்க வேண்டாம், பெற்றோர்களோடு உங்களை பெற்றெடுத்த அந்த முத்துக்களோடு உபகாரமாக நல்ல விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் வணங்க சொல்லுகின்ற இறைவன், சிறுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற இறைவன், எனக்கும் உங்களுக்கும் தந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், எஹசான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிய வசனத்திலே பெற்றோர்களுக்கான கடமையை நீங்கள் செய்யுங்கள் என்று இறைவன் என்னையும் உங்களையும் பார்த்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு வசியத்து செய்கிறான் என்றால் அந்த இறைவன் செய்கின்ற வசியத், அல்லாஹ்வுடைய வசியத் அது எப்படி இருக்கும்? மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற வசியத்தே உலகத்தில் பெரிய வசியத். நான் மௌத்தாக போகிறேன், இவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுங்கள் என்றால் மரணித்த அடுத்த கணமே மையத்து கண்முன்னே இருக்கிற போது மறக்காமல் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் அது கூடிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. வாப்பா மௌத்தாகிற போது இதை செய்ய சொன்னார், வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம்.
அல்லாஹ் மனிதனுக்கு வசியத் செய்கிறான் என்றால், அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு வசியத் செய்கிறான் என்றால், அது எவ்வளவு வெயிட், எவ்வளவு பாரம், எவ்வளவு பெருமதியாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தின் 14-15வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அல்லாஹ் மனிதனுக்கு வசியத்து செய்கிறான். என்ன வசியத்து என்றால், பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், பெற்றோர்களோடு நல்ல முறையில் இங்கிதமாக இதமாக உபகாரத்தோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த மனிதர்களுக்காக வசியத்து செய்கிறான். ஏனென்றால் உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், உன்னை பெற்றெடுத்த தாய் சிரமத்துக்கு மேல் சிரமம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், உன்னை வயிற்றிலே சுமந்து இந்த பூமியில் பெற்றெடுக்கின்ற வரைக்கும் அவள் பட்ட கஷ்டத்துக்காக, உன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்காக நீ நல்ல உபகாரம் செய்ய வேண்டும். அது இறைவன் உனக்கு செய்கின்ற வசியத் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பெற்றெடுத்ததை சொல்லிவிட்டு, சில நேரங்களில் பால் குடித்திருப்போம், அல்லது சில நேரங்களில் பால் குடிக்காமல் இருந்திருப்போம். அல்லாஹ் இந்த வசனத்தில் எதையுமே விடவில்லை. உன்னை வஹ்னுக்கு மேல் வஹ்ன், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், அந்த கஷ்டத்தை எல்லாம் சுமந்து உன்னை பெற்றெடுத்தாலே அந்த தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும். அடுத்ததாக இறைவன் வஃபிஸாலுஹு ஃபி ஆமைனி, 2 வருடம் உனக்கு பால் தந்தாலே அவளுக்கு நீ வசியத்து செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர். இந்த பூமியில் நாம் வாழுகின்ற போது நமக்கு உடல் தந்து, உயிர் தந்து, அழகை தந்து, நல்ல ஆத்மாக்களை தந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய உயிரை தாயுடைய கருவறைக்குள் தான் தங்க வைத்தான், அந்த தாயுடைய கருவறைக்குள் தங்கிய நாள் முதலே நமக்கான ஆகாரத்தை எல்லாம் அதுக்குள்ளிருந்தே நமக்கு தரத் தொங்கினான். எப்போதெல்லாம் தாய் சாப்பிடுகிறாளோ அப்போதெல்லாம் கருவறையில் இருக்கிற போது தொப்புள் கொடி ஊடாக இறைவன் நமக்கு உடவளித்தான். அந்த நேத்தையில் தான் என்னையும் உங்களையும் பெற்றுக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் தாய் பட்ட பாடு மறக்க முடியாத வரலாறு. என்ன வரலாறு தெரியுமா? நாம் என்று வயிற்றில் சிசுவாக வளர ஆரம்பித்தோமோ அன்றைக்கு உம்மா வயிற்றை தொட்டு பார்த்துட்டு இந்த பிள்ளை துடிக்கிறான் இல்லையே என்று கண் கலங்கினாள். நாம் முதலாவது குழந்தையாக இருந்தால், என்னையும் உங்களையும் பெற்றெடுப்பதற்கு முன்னர் என்னுடைய உங்களுடைய தாயும் தந்தையும் குழந்தை வேண்டுமே, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமே என்ற ஆசையோடு இந்த உலகத்தில் ஓடித்திருந்தார்கள். என்றைக்கு நாம் கருவாக சிசுவாக தாயுடைய கருவறைக்குள் போனோமோ அன்றைக்கு நானும் நீங்களும் என்னுடைய குழந்தைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் உலகத்தில் பெறுவதற்கு முதல், பெற்றெடுப்பதற்கு முதல் எப்படி ஆனந்தப்பட்டோமோ அதே போன்று என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் ஆனந்தப்பட்டார்கள். அடிக்கடி வயிற்றை தொட்டு பார்த்து கொள்வாள், என்னுடைய பிள்ளை துடிக்குதா என்று. வாப்பாவை கூப்பிட்டு, பிள்ளை ஓடுறான் பார்த்தீங்களா, காலை அசைக்கிறான் பார்த்தீங்களா, என் பிள்ளட தலையை தொட்டு பாருங்க, இந்தா இருக்குது தலை, எனக்கு உதைக்கிறான், டே உதைக்காதடா என்று நாம் நோவினை கொடுத்த போதெல்லாம், வயிற்றுக்குள் இருந்து கொண்டு முரண்டு முரண்டு துடித்த நேரத்தில் எல்லாம் அந்த வேதனையை கூட இடுப்பை பிடித்து கொண்டு அந்த வேதனையையும் இந்த பூமியில் ரசித்து ருசித்து அந்த வேதனையை கூட சாதனையாக மாற்றி இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அவ்வப்போது அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் நல்லது செய், நன்மை செய், கடமைப்பட்டிருக்கிறாய் என்ற வசியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ் இன்னும் ஒன்றையும் ஞாபகப்படுத்துகின்றான், நீ உன்னுடைய தாயுடைய மார்பில் பால் அருந்திய காலம் 2 வருடங்கள். இந்த உலகத்தில் யாருமே இந்த தியாகத்தை செய்ய மாட்டார்கள். நம்மை இந்த பூமியில் வாழுகிற காலத்தில்
தாயுடைய மார்பிளே பால் குடிக்குகிற போது அதை ருசித்து ருசித்து தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில் உறிஞ்சி குடிப்பதற்கு சந்தர்ப்பம் தந்தவள் ஒரு தாய் மாத்திரம்தான். இரத்தம் ஓடினால் கூட இரத்தம் போகக்கூடாது என்பதற்காக கட்டு போட்டுக் கொள்வோம். கத்தி வெட்டினால் கூட ஐஸ் கட்டியை எடுத்து வைப்போம், இரத்தம் நிற்க வேண்டும் என்று. ஆனால் குழந்தை பிறந்தவுடன் அவளுக்கு நிஃபாஸ் என்று சொல்லுகின்ற இரத்தம் வேகமாக ஓடும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவளுடைய உடம்புல இருந்து இரத்தங்கள் ஓடும். ஒவ்வொரு மாதம் தோறும் அவளுக்கு மாதவிடா என்ற இரத்தங்கள் ஓடும். அதையெல்லாம் தாங்கியவள் ஒரு 40 நாள், 35 நாள், 30 நாள் அல்லது 20 நாள் நம்மளை பெற்றதற்காக அவள் இந்த பூமியிலே நிஃபாஸ் என்ற இரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கின்ற நேரம் அவளுடைய மார்பிலே இருந்து மறுபக்கம் நமக்காக அந்த உதிரத்தை பாலாக மாற்றி குடிமகனே 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 என்று முதுகை தட்டி 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 குடித்த பால் குடித்த இரத்தம் வெளியிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பக்கம் இரத்தத்தை சிந்தி சிந்தி, இன்னும் ஒரு பக்கம் நம் இந்த பூமியில் இரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிக்க குடிக்க அந்த நேத்தையில் அவள் கனவு கண்டு கனவு கண்டு இந்த உலகத்தில் நமக்காக உதிரத்தை தந்த வருடங்கள் 2 வருடங்கள். அந்த தாய்க்காக நீ நல்ல முறையில் உபகாரம் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை இறைவன் வசியத்தாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இதைவிட ஒரு சிறந்த உறவு, இதைவிட ஒரு புண்ணியமான உறவு இந்த உலகத்தில் யாராலும் தர முடியாது. தோழர்களை யாராலும் தர முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் புனிதமற்று மூளையில் முடங்கி போய் முன்னால் வர முடியாமல் உள்ளே போய் உட்காரு என்ற அகங்காரத்துக்கும் அடாவடித்தனத்துக்கும் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்ல முடியாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் வீடுகளிலே முடங்கி இருக்கின்ற அவர்களுடைய வேதனைகளை மற்றவர்களிடத்தில் கதைத்து கொள்ள முடியாமல் வெம்மி வெம்மி, இன்று மரணம் வராதா, நாளை மரணம் வராதா, இந்த பூமியில் என்னுடைய பிள்ளைக்கு சுமை இல்லாமல் நான் செத்து போவதற்கு ஒரு நாள் வராதா என்று அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பெற்றோர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஆக வேண்டும், என் பிள்ளைக்கு பாரம் இல்லாமல் சாக வேண்டும் என்று இந்த உலகத்தில் சாவிலேயே சந்தோஷப்படக்கூடியவர்கள் பெற்றோர்கள் மட்டும்தான் தோழர்களை, வேற யாருமே அல்ல. நாம் சாகினாலும் என்ற பிள்ளை நிம்மதியா வாழட்டும் என்று நம்மட அள்ளு தொள்ளு தாங்க முடியாமல் வேதனைகள் வருகிற போதெல்லாம் மரணத்தை வேண்டுகின்ற நேரம் கேட்கக்கூடாது, அப்படி பிரார்த்திக்க கூடாது. அவளுக்கு சரியாக மார்க்கம் தெரியாது, அவருக்கு சரியாக மார்க்கம் தெரியாது. மார்க்கம் தெரியாமல் தான் நம்மளை பெற்றார் வளர்த்தார். இன்றைக்கு மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு பேச தெரியாது, சரியாக கதைக்க தெரியாது. வாப்பா சபைக்கு வர முடியாது, அவருடைய கன்னங்கள் எல்லாம் சுருங்கி விட்டது, தலைகள் எல்லாம் நரைத்து விட்டது. அவர் ஒழுங்காக பேச மாட்டார், முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். சபைகளிலே அவருக்கு கதைக்க தெரியாது. உம்மா சபைக்கு வருவதற்கு அசிங்கமாக இருக்கிறார். யாரும் விருந்தாளிகள் வந்தா உம்மா முன்னுக்கு வரக்கூடாது, வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களை பின்தள்ளிய வண்ணமே இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் பிறந்திருந்த நேரம், நானும் நீங்களும் பிறந்திருந்த நேரம், கருப்போ சிவப்போ வெள்ளையோ கட்டையோ நெட்டையோ அசிங்கமோ அழகோ நம்மளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் யாராவது வீட்டுக்கு வந்தால் ஒரு துணியிலே சுத்தி என்ற பிள்ளை என்று எல்லோரிடத்திலும் காட்டி 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 சந்தோஷப்பட்ட தாய், நாம் பெரியவளாக நாம் பெரியவராக மாறியதற்கு பிறகு இன்றைக்கு நம்மளை காட்டி வளர்த்த அந்த தாயை பிறருக்கு காட்ட முடியவில்லை. சபைக்கு சரி வராது, வாப்பா கூடி நடக்கிறார், வாப்பாவுக்கு பேச தெரியாது, உம்மா விளப்பம் இல்லை, கொஞ்சம் அறிவு கம்மி. ஆனால் நம்மளை அறிவாளியாக மாற்றுவதற்கு அவள்தான் காரணம், நம்மளை அறிவாளியாக மாற்றுவதற்கு அவர்தான் காரணம். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு அறிவு கிடையாது, சுகம் இல்லை, அரை முன்னுக்கு வரமாட்டார், கூச்சப்படுவார் என்று
ஒதுக்கப்பட்ட நிலைமையில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கும் நிறைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனத்தில் தொடர்ந்து சொல்கிற போது அனிஷ்குர் லீ வலி வாலிதைக, எனக்கும் உபகாரம் செய், எனக்கும் நன்றி செலுத்து, உன்னை பெற்றெடுத்தாலே, உனக்கு உதிரத்தை 2 வருடம் பால் தந்தாலே, பாலாக தந்தாலே, அவளுக்கும் நன்றி செலுத்து என்று இறைவன் எனக்கும் உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நன்றியோடு உபகாரத்தோடு நடந்து கொள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் தொடராக சொல்லிவிட்டு வஇன் ஜாஹதாக அல அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்மன் ஃபலா துதிஹுமா, உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அவர்களுக்கு எதில அறிவில்லையோ, உனக்கு எதில அறிவில்லையோ, அவர்கள் சிறுக்க செய்யுமாறு இறைவனுக்கு இன்னும் ஒரு இறைவனை ஏற்படுத்துமாறு உன்னுடைய தாயும் தந்தையும் கட்டளையிட்டால் அதற்கு நீ கட்டுப்பட வேண்டாம். உலக விவகாரங்களில் அவர்களோடு நல்ல முறையிலே நீ ஒசாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, உலக விவகாரத்தில் அவர்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள் என்று அல்லாஹ் தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யுமாறு இந்த தலைப்பையே, எனக்கு தந்த தலைப்பையே இறைவன் திரும்ப 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 உள்ளத்தில் ஆணி வேறாக அக்கு வேறாக இறைவன் பதிவு செய்கின்ற வசனத்தை நானும் நீங்களும் பார்க்கலாம். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் கூட எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற போது வபர்ரம் பிவாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் அஸியா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யஹ்யா சொல்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி சொல்கிறார் தாய்க்கும் தந்தைக்கும் கடமைப்பட்டிருப்பது நபிமார்களுடைய பண்பு. யஹ்யா சொல்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றும், பெருமை அடித்தவனாகவும் மாறு செய்யாத மனிதனாகவும் இருக்கக்கூடாது என்றும் இறைவன் எனக்கு பணித்திருக்கிறான் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயத்தை இறைவன் சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயத்தின் 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவரை பற்றி இறைவன் சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் வபர்ரம் பிவாலிதத்தி பிவாலிதத்தி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா, அல்லாஹ் எனக்கு என்ற உம்மாவுக்கு நலவு செய்ய வேண்டும் என்று எனக்கு இறைவன் படைத்திருக்கிறான் பணித்திருக்கிறான். இந்த உலகத்தில் நபிமார்கள் கூட சொன்ன வார்த்தை என்ற தாய்க்கும் என்ற தந்தைக்கும் என்னை பெற்றெடுத்த அந்த பொக்கிஷமான முத்துக்களுக்கும் நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தைகளைத்தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் கூட உபகாரம் உபகாரம் நல்லது நல்லது பணிவிடை பணிவிடை என்ற அந்த வார்த்தையோடு இந்த பூமியில் வாழ்ந்த வரலாறை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருவதை பார்க்கிறோம். சூரத்துல் இஸ்ரா 23-24வது வசனம் وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, அல்லாஹ் தஆலாவை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள், இஹ்சானோடு உபகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? எப்ப வரைக்கும் இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, ஒன்ற தாயோ தந்தையோ உன்னிடத்தில் மூதாட்டி வயதை முதிர்ந்த வயதை அடைந்து, அல்லது இரண்டு பேரும் முதிர்ந்த வயதை அடைந்து உன்னிடத்தில் இருந்தால் அவர்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். ஃபலா தொக்குல் லஹுமா உஃபின், அந்த ரெண்டு பேருக்கும் சி என்ற வார்த்தையை கூட பேசிவிடாதே. வலா தன்ஹர்ஹுமா வக்குல் லஹுமா கௌலன் கரீமா, அவங்க இரண்டு பேரோடும் கடுகடுப்பாக நடக்காதே, கண்ணியமான விதத்தோடு அவர்களோடு நீ நடந்து கொள் என்று இறைவன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தந்துவிட்டு அவர்களுக்காக துவா செய்கின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லித்தருகிறான். வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ், எனக்கு இந்த பூமியில் என்னையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் எப்படி சிறுபராயத்தில் இரக்கத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொண்டார்களோ
அதே போன்று யா அல்லாஹ், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களோடு நீ இரக்கத்தோடு நடந்து கொள் என்று அல்லாஹ்விடத்தில் உன்னை சொல்லி இறைவனிடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என்று இறைவன் சொல்லுகிறான். நான் கேட்கிறேன், இந்த துஆவை எப்ப நம்ம மறக்காம கேட்ட? இது சின்ன வார்த்தை, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், என் மீது என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இரக்கம் காட்டியதை போல, சிறிய பருவத்தில் எனக்கு பாசம் காட்டியதை போல, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களின் மீது நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ் என்ற வார்த்தையை எப்போது பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்தது? வாப்பா மௌத்தாயினா மட்டும்தான் துவா. வாப்பா மௌத்தாயினா அன்று இருந்த அந்த பிரார்த்தனை, உம்மா மௌத்தாகின அண்டு இருந்த அந்த கவலை, இன்றைக்கு நம்மளை விட்டு விட்டு கபர்ல எப்படியோ தெரியாதம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ தெரியாது, கபரில் என்ன நலவோ கெடுதியோ தெரியாது. சொர்க்கவாதிகளா நரகவாதிகளா தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும், பாவத்தை மன்னி அல்லாஹ், பாவத்தை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும். அந்த தாய்க்காக தந்தைக்காக ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமை இந்த கடமை. அவர்களுக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முதன்மையான ஒரு கடமை ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த பூமியில் வாழ்ந்த ரசூலுல்லா, புகாரி 5970வது ஹதீத் புகாரியில் இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் வந்து சால்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கிறார், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இபாதத் என்ன, அல்லாஹ் விரும்பக்கூடிய இபாதத் என்ன யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நீ தொழ வேண்டும், உரிய நேரத்தில் நீ தொழ வேண்டும். கால சும்ம ஐ யா ரசூலுல்லாஹ், ஓகே, உரிய நேரத்தில் தொழ வேண்டும், அது இறைவனுக்கு விருப்பம் என்றால் அடுத்த கட்டத்தில் இறைவன் விரும்பக்கூடிய இபாதத் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நன்மை செய்ய வேண்டும், உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். இந்த இபாதத் அல்லாஹ்வுக்கு மிக 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 விருப்பமான இபாதத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகிறார். அந்த மனிதர் கால சும்ம ஐ, பிறகு என்ன யா ரசூலுல்லாஹ், ஓகே, உம்மா வாப்பாவுக்கு பணிவிடை செய்வது இறைவனுக்கு மிகவும் விருப்பம் என்றால் அதுக்கு அடுத்த கட்டம் மூன்றாவது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போய் போராடுவது அடுத்த கட்டம் சிறப்பானது, இறைவனுக்கு விருப்பமானது. இந்த உலகத்தில் நம்மட உசுர நம்மட உடலை யுத்தகலத்திலே கொடுத்து அந்த யுத்தகலத்தில் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு இரத்த சொட்டு இந்த மண்ணுக்கு மேலே விழுகிற நேரம், நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நமக்கு சுவர்க்கம் என்று சுவராக சொல்லப்பட்ட ஜிஹாத், அந்த ஜிஹாதை விடவும் நம்முடைய உம்மாவும் வாப்பாவும் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல பிள்ளையாக உபகாரம் செய்கின்ற பிள்ளையாக வாழ்வது ஜிஹாதை விடவும் சிறந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில இளைஞர்கள், நான் ஜிஹாது செய்ய வேண்டும், போராட வேண்டும், அப்படி போராட வேண்டும், இப்படி போராட வேண்டும், அந்த இயக்கத்தில் குதிக்க வேண்டும், இந்த இயக்கத்தில் குதிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை உடைக்க வேண்டும், இதை உடைக்க வேண்டும். எத்தனையோ போராட்ட களங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ற உயிர் யுத்தத்தில் பிரிய வேண்டும். நல்லம் வாஸ்தவம் வரவேற்கத்தக்கது. அதை விட ரசூலுல்லாஹ், உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய், எப்படி ஜிஹாதில் கலந்து போராட்டம் செய்து உயிர் பிரிந்து உடல் பிரிந்து இறைவனிடத்தில் சுவர்க்கம் கிடைக்குமோ, எப்படி இறைவன் அந்த இபாதத்தை விரும்புகின்றானோ, அதற்கு முதலாக உன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு பணிவிடை செய்வதின் ஊடாக அல்லாஹுவை நீ நெருங்கலாம். நமக்கு இது பெருசா விளங்குற இல்லையே.
நம்ம என்ன நினைக்கிறோம்டா, உமாவுக்கும் அப்பாவுக்கும் நம்ம செய்யாமலா இருக்கிறோம். இந்த தலைப்பை பேசக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் என்னமோ நம்ம உமாவையும் அப்பாவையும் நல்லா தான் பார்க்குறோம். ஏ மாதம் மாதம் கொஞ்சம் ஏதோ ஹெல்ப், அல்லது உமாக்கு சுகர் குளிசை, அல்லது ஏதாவது ப்ரெஷர் குளிசை, அல்லது உமாவை அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர போகிற, எப்படின்றாலும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கொஞ்சம் செல்வத்தை தந்திருக்கிறான். ஆண்டில் ஆவணியில் உமாவை நிறைய பேர் பார்க்குறாங்க, அதைத்தான் பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க, அதுதான் தாய் தந்தைக்கு கடமை என்று நினைக்கிறார்கள். உன்னை புரிஞ்சு கொள்ளணும், உங்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உங்களோட காசியை எதிர்பார்க்கவும் இல்லை, உங்களோட பணத்தை எதிர்பார்க்கவும் இல்லை, நீங்கள் மறந்தெடுத்து தர வேண்டும் என்று அவர்கள் மன்றாடவும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா, என்ற பிள்ளை எப்படி இந்த மடியில் பிறந்து வளர்ந்து என்னோடு பாசமாக இருந்தானோ, நான் மௌத்தாகிற வரைக்கும் என்ற பிள்ளை என்னோடு பாசமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் உங்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் எதிர்பார்க்கிறார்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா, உம்மா என்னையே போட்டு புளியிறா, வாப்பா எதை கெடுத்தாலும் எனக்கிட்ட கேட்குறாரு, சந்தோஷப்படுங்களேன். அல்லாஹு தாலா உங்களோட உம்மாவையும் பாப்பாவையும் உங்களுக்கு கீழே உங்களுடைய பொருளாதாரத்தில் வைத்து வாழ வைக்கிறான் என்றால் சந்தோஷப்படுங்களும். நாம் அதிகம் அதிகம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா, யா அல்லாஹ் கடைசி வரைக்கும் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நான் மட்டுமே நல்லது செய்ய வேண்டும், என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நான் நிறையவே பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும், அதன் ஊடாக யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் நான் சொர்க்கம் போக வேண்டும். ரில ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி சக்து ரப்பி ஃபீ சக்தில் வாலிதி. அல்லாஹுடைய திருப்பொருத்தம் உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய திருப்பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹுடைய கோபம் உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கிறது என்னாங்க ரசூலுல்லாஹ். நம்ம உம்மாவையும் வாப்பாவையும் ஆத்திரப்படுத்தி விட்டு உம்மாவையும் வாப்பாவையும் நாம் இன்றைக்கு கணக்கெடுக்காமல் இந்த பூமியில் தலை குத்துற இருந்து இறைவனுக்கு சுஜுது செய்தாலும், இபாதத் செய்தாலும், ஹஜ்ஜி செய்தாலும், உம்ரா செய்தாலும், ஜிஹாதே செய்தாலும் ஒரு காலமும் நானும் நீங்களும் வெற்றி பெற முடியாது, ஒரு காலமும் நானும் நீங்களும் வெற்றி பெற முடியாது. என்ன நினைக்கிறோம் என்றால், நம்ம எல்லாம் பெற்றோர்களை பார்த்துட்டோம் என்று நினைக்கிறோம், அவங்க பெத்ததுக்கு கடமைப்பட்டுட்டோம் என்று நினைக்கிறோம். இல்லை தோழர்களே, இன்றைக்கும் எனக்கு பின்னால ஒரு பட்டம் இருக்குது என்றால், அவர்கள் அன்று பசிக்க பசிக்க அன்று அவர்கள் கனவு கண்டு கனவு கண்டு வயிற்றை அவர்கள் காய வச்சு காய வச்சு ஊறு விட்டு ஊறு போய் எங்கேயோ தோட்டத்தில் இருந்து எங்கேயோ ஒரு இடத்தில் படுத்து கிடந்து, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொம்பளை பிள்ளை, என்னுடைய ஆம்பளை பிள்ளை, என்னுடைய கண்ணுக்கு முன்னே ஒரு பட்டத்தோடும் ஒரு பதவியோடும் நல்ல சாலையான பிள்ளையாக நாலு பேருக்கு முன்னால் வர வேண்டும் என்று அன்றைய தியாகம் தான் இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஒரு மனித சமுதாயத்துக்கு முன்னால் ஒரு மனிதனாக அல்லது ஒரு சிறந்த ஒரு மாணவனாக என்னையும் உங்களையும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அன்று வயல்களிலும் தோட்டத்திலும் ஓட்ட பைக்களிலும் தெருக்களிலும் அல்லது அங்காடி வியாபாரிகளாகவும் அல்லது யாருடைய வீட்டிலும் கூலி வேலை செய்தும் செய்தும் அவர்கள் சிந்த முடியாத வேர்வையை சிந்தி சிந்தி ஊத்த முடியாத இரத்தத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்ததுதான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பின்னால் பட்டங்களும் பதவிகளும் பணங்களும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் என்றா, நம்மளோட கெட்டித்தனத்தால இந்த பணம் வந்துட்டுன்னு நினைக்கிறோம், நம்மளோட கெட்டித்தனத்தால இந்த பட்டம் வந்துட்டு என்று நினைக்கிறோம். நாம் என்று அவளுடைய வயிற்றில் வளர்ந்தோமோ அன்றைக்கு அவள் கனவு கண்டாள் என்ற பிள்ளை இப்படி வர வேண்டும் என்று எல்லாரும் சொல்லுவாங்களே, தாய் எப்பையும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் முதலாவது சாப்பாட்டை கொடுத்து விட்டுத்தான் கடைசியாகத்தான் உம்மா சாப்பிடுவார். வாப்பா சில நேரம் பசிக்குது என்று எல்லோரோடும் இருந்து சாப்பிடுவார். ஆனால் நம்மளை பெற்றெடுத்த தாய் ஒரு காலமும் நாம் சாப்பிடாத வரைக்கும் அவள் சாப்பிடவே மாட்டாள். ஏன், என்ன காரணம் என்ற புள்ள சாப்பிட்டு நல்ல பலசாலியாக இருக்கணும், தொஞ்சானாக நோஞ்சானாக இருக்கக்கூடாது, அவன் நல்ல ஆரோக்கியசாலியாக வர வேண்டும். அவர்கள் போட்ட இரத்தங்கள் தோழர்களை இன்றைக்கு நானும் நீங்களும் நெஞ்சி நிமிர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொத்து அவர்கள் போட்ட பிச்சைகள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பிள்ளைகள் இல்லாம ரஹீம் அல்லாஹ் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய வீடுகளில் இன்றைக்கு பெற்றோர்கள்
வேலைக்காகவே இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் பொம்பளை பிள்ளைக்கு உம்மா ஆயாதான், அன்றும் ஆயா. நம்மளை பெற்ற போதும் வேலைக்காரி, அன்றும் நமக்கு இருக்கக்கூடிய அசிங்கத்தை கழுகி துப்புரவாக்கி குளிப்பாட்டி பவுடர் போட்டு வாசம் பூசி எம்மளை வளர்த்தெடுத்த அன்றைக்கு தொட்ட பணி, இன்றைக்கு நமக்கும் பிள்ளை பிறந்து பிள்ளட பிள்ளை பிறந்து இன்றைக்கு வீட்டில் அவள் நிம்மதி இல்லாமல் ஆயாவாகத்தான் இருக்கிறாள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஏன் இன்றைக்கு நமக்கு உபகாரம் செய்ய வேண்டும். நம்ம பெத்தெடுத்த பிள்ளையுடைய சாணப்புடவையை கழுக வேண்டும், பிள்ளைக்கு பெம்பஸ் கட்ட வேண்டும், ஊட்டை கூட்ட வேண்டும், ஊடுவாசலை பார்க்க வேண்டும், கரிசோறு ஆக்கி கொடுக்க வேண்டும், மோட்டரை போட வேண்டும், வீட்டுக்கு காவலாக இருக்க வேண்டும், கரண்ட பில்லை கட்ட வேண்டும், சந்தைக்கு சென்று சாமான் வாங்கி வர வேண்டும். நானும் நீங்களும் என்ற மனைவியோடு உங்களோட மனைவியோடு நம்ம வீட்டுக்குள்ள ஒய்யாரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கோடும். நம்மளை பெற்றெடுத்த தாய் ஒரு பிச்சைக்காரிய போல ரோட்டு நடுக, நம்மளை பெத்தெடுத்த தந்தை ஒரு பழைய பைசிக்கல்ல வேறுக்க வேறுக்க அந்த இரண்டு கமக்கட்டு பக்கமும் வேறுத்து வடிய வடிய இன்றைக்கும் என்னுடைய பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று துடிக்கிறார்களே, அந்த பெற்றோர்களுக்கு நாம் அவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்து நல்ல சாறு நல்ல ஷேட்டு நல்ல அபாயாக்கள் நல்ல புடவைகளை வாங்கி கொடுத்து அவர்களை அழகு பார்க்க வேண்டிய பருவத்தில் இன்றைக்கும் அவர்கள் நம்மளை அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் எப்போது அவர்களுக்கு பணிவிடை செய்ய போகிறோம்? நிறைய வீட்டில் ஆயாதான் அல்லாஹ் அருள் செய்த வீட்டை தவிர. இன்றைக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? இன்றைக்கெல்லாம் தாய்மார்கள் எங்கே இருக்கிறார்கள் சொல்லுங்கள். பொம்பளை பிள்ளையுடைய வீட்டில் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர. ஏன் யாருடைய வீட்டில் இருக்கணும்? உன்னை பெற்ற தாய் ஆம்பளை பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கணும் அப்பா. ஏன்? நான் தேடின சொத்து என்ற உம்மாவுக்கு சொந்தம், நான் சம்பாதித்த வாகனம் என்ற உம்மாவுக்கு சொந்தம். ஆம்பளை பிள்ளையுடைய வீட்டில் இருக்க வேண்டிய தாயும் தந்தையும் இன்றைக்கு பொம்பளை பிள்ளையுடைய வீட்டில் மருமகனுக்கு ஒஞ்சுதல் பட்டு பயந்து மருமகனுக்கு சிலிப்பரை துடைச்சி கொடுத்து சப்பாத்தை அடிச்சு வெக்கமா இல்லை, மருமகனுக்கு உடுப்பு வாயம் பண்ணி கொடுத்து அவருடைய வேலையை செய்து அவர் வச்ச எச்சி பிங்கான இன்றைக்கு நம்மட உம்மா கழுகி இன்றைக்கும் ஒரு ஆயாவாக இருக்கிறார் என்றால் எப்போது நம்மட தாயையும் தந்தையையும் உட்கார வைத்து அவர்களை அழகு பார்த்து அவர்களுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு அவர்களை ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து ஆறுதலான வார்த்தைகள் கூறி அவர்களுடைய மடியிலே நம்முடைய தலையை சாத்து அவர்களுடைய முகத்தை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பதற்கு இன்னும் நம்முடைய மனசில் இரக்கமும் ஈரமும் வரவில்லை என்றால் எப்படி தோழர்களே எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கம்? எப்படி சுவர்க்கம்? நாங்களெல்லாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறோம். மீன் அறுப்பதற்குத்தான் தாய், உமா மீன் கழுக தெரியா எனக்கு, கழுகித்தாங்க. உமா கண் கலங்க மாட்டா, ஏலாண்டு சொல்ல மாட்டா, உமா சந்தோஷமாக வந்து செய்வா, நீங்கள் செய்யுங்களேன். இவ்வளவு காலமும் என்றைக்கு அவர் கலியாட முடித்து 18 வயசுல உமா வாழ்ந்த வாழ்க்கை, 20 வயதில் உமா வாழ்ந்த வாழ்க்கை, 20 வயதில் 21வது வயதில் நாம் வயிற்றில் வந்த போது நம்மட வாப்பா வேலைக்கு போனவர், இன்னும் வாப்பாவுடைய வேலை ஓயவே இல்லை, அவருடைய மரணம்தான் அவரை வேலையிலிருந்து ஓய்த்து விட்டது. அவர் அன்று ஆரம்பித்த ஓட்ட பைக்கிள், அன்று எடுத்த மாட்டு வண்டில், அன்று ஓடிய ஆட்டோ, அன்றைக்கு அவர் செய்த கூலி வேலை, அவருடைய மரணம்தான் அவருடைய வேலைக்கே ஓய்வு கொடுத்தது என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் பெரும் பெரும் பட்டங்களோடும் பதவிகளோடும் பொருளாதாரத்தோடும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இன்றைக்கும் கூலி வேலை செய்து ரோட்டில் இருந்து அங்காடி பிஸ்னஸ் செய்து, இல்லை வாப்பா எனக்கு தைரியம் இருக்குடா, என்னால் உழைக்க ஏழுண்டா, நீ சும்மா இரு, ஏன் நீ கஷ்டப்படுற, நான் உழைக்கிற யாருக்குடா. ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்கிற வீடு நம்மட சொத்து, அவங்க போட்ட பிச்சைகள் அதில் இருந்து கொண்டு அவங்களுக்கு உபகாரம் செய்யறதுக்கு இன்னும் மனசு வரையில்லை, இன்னும் மனசு வரையில்லை என்றால் எப்போது அவர்களுக்கு உபகாரம் செய்து நானும் நீங்களும் சுவர்க்கத்தை அடையப் போகிறோம் என்ற ஒரு சங்கதியை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்கிறார்கள் புகாரியிலே 2654வது ஹதீஸ். அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயர்,
பெரும் பாவம் சலாசன், மூன்று பெரும் பாவத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் பலா யா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள் என்றார்கள். ரசூலுல்லா பெரும் பாவத்தை இப்படி பட்டியலிட்டார். அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெரும் பாவம். உகூகுல் வாலிதைன், உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை தண்டிப்பது அல்லது பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது பெரும் பாவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே அடையாளப்படுத்தி காட்டினார்கள். நமக்கு தெரிந்த பெரும் பாவம் விபச்சாரம் செய்வது, குடிப்பது, சிலைகளை வணங்குவது, கற்களை வணங்குவது, முட்களை வணங்குவது, கபறுகளை வணங்குவது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெருப்பாவங்களோடு பட்டியலிடுகிற போது, உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுப்பது, நோவினை கொடுப்பதும் பெரும்பாவம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முஸ்லிம் 4983வது ஹதீதாக முஸ்லிமில் இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் வருகிறார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அப்படியே வந்து கால அக்பல ரஜுலுன், அவர் சொல்கிறார், ஒரு மனிதர் ரசூல்லாவை முன்னோக்கி வந்த உடனேயே ரசூல்லாவை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உபாயுக்க அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாதி அப்தகி மினல் அப்தகி அல் அஜர் மின் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மையை எதிர்பார்த்து நான் ஹிஜ்ரத் போக வேண்டும் என்றும், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து யுத்தத்தில் கலந்து கொள்வேன் என்றும் என்னுடைய பேரை நான் எழுதியிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல விஷயம் தானப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லை. ரசூலுல்லாஹ் கால ஃபஹல் மின் வாலிதைக அஹதுன் ஹய்யுன், உன்ற வாப்பாவும் உம்மாவும் அல்லது ஒன்ற வாப்பாவோ அல்லது உம்மாவோ உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். அவர் வாராரு, யா ரசூலுல்லாஹ், நாட்டை துறந்து நான் ஹிஜ்ரத் போவதற்கு பேரை பதிவு செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உடலையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு இறைவனுடைய பாதையில் சென்று என்ற உயிரை பிரிகின்ற வரைக்கும் போராடுகின்ற போராட்டத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் என்னுடைய பேரை பதிவு செய்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர், உனக்கு ஒன்று உம்மாவும் வாப்பாவும் இருக்கிறார்களா அல்லது ஒன்று உம்மா அல்லது வாப்பா இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், கால நஅம் பல் கிலாஹுமா, அந்த இரண்டு பேருமே இருக்கிறார்கள், என்ற உம்மாவும் வாப்பாவும் இருக்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தபுதகி அல் அஜ்ர மின் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்துத்தான் நீ இவைகளை செய்கிறாய் என்ற செய்கிறாய் தானே, அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்துத்தான் நீ ஜிஹாதிலும் ஹிஜ்ரத்துக்கும் போக வேண்டும் என்று ஆசிக்கிறாய். காலனம் ஆம் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபர்ஜ் இலா வாலிதைக ஃபஅஹ்ஸின் சுஹ்பத்தஹுமா, போ திரும்பி போ, உன் உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நல்லது செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நன்மை? ஹிஜ்ரத் செய்கின்ற நன்மை. என்ன நன்மை? உடலையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு இறைவனுடைய போராட்டத்துக்கு சென்று உயிரை கொடுத்து சுவர்க்கம் செல்லுகின்ற, உயர்ந்த சுவர்க்கத்தை அடைகின்ற அந்த போராட்ட பணிக்கு உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்து அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து அந்த சிறப்பை பெற்றுக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதனால் இப்படி ஒரு நன்மை என்றார்கள். எப்படி நன்மை என்று பாருங்கள். உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமா? நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? உங்களுக்கு சாப்பாட்டில், உணவில், ரிஸ்கில் பரக்கத்து வேண்டுமா? உங்களுக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வேண்டுமா? பரக்கத்தில்லாத, முசீபத்தில்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேண்டுமா? ரசூலுல்லாஹி இஸ்லாசூர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அகமதில் இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அர்னாவுத் என்று சொல்லக்கூடிய தற்காலத்தில் இருந்த ஒரு அறிஞர் இந்த செய்தியை சஹி என்று சொல்கிறார். மன் சர்ரஹு ஐயமுத் ஐ யாருடைய வாழ்நாள் நீண்டதாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறாரோ விரும்புகிறாரோ, அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நல்லது செய்யட்டும். அல்லாஹு அக்பர்.
நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நிறைய பேருக்கு நோய் நோய் நோய், முசிபத்து முசிபத்து, பொருளாதார கஷ்டம் பொருளாதார கஷ்டம், சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது, நெருக்கடி நெருக்கடி, முசிபத்து முசிபத்து. என்ன காரணம் தெரியுமா? எம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்களை மறந்துவிட்டு இன்றைக்கு இருக்குகின்ற சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு வேறு வேறு விடயங்களில் இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறோமே, இதுதான் இன்றைக்கு நமக்கு இப்படியான சோதனைகள் வருவதற்கு காரணம். உமா காசு கேட்டா எவ்வளவு கொடுக்குற? உமா காசு கேட்டா எவ்வளவு கொடுக்குற? கொடுக்குறே இல்லையே. என்னத்துக்கும் அவனுக்கு காசு? எந்த வீட்டான நீ இருக்கிறா? உனக்கு என்னத்துக்கு? உங்களுக்கு என்னத்துக்கு என்று கூட கேட்கறதுக்கு சிலருக்கு மனசு வார இல்லை. உனக்கு என்னத்துக்கு? மருந்துண்டா மருந்து, சோறுண்டா சோறு, புடவண்டா புடவை, காசுண்டா காசு, என்னத்துக்கு? எனக்கிட்ட இருக்கிற காசை வாங்கி நீங்க அவர்கிட்ட கொடுக்கத்தான் எனக்கிட்ட காசு? சந்தோஷப்படுங்கப்பா, உங்களோட உம்மா உங்கள்கிட்ட மனம் திறந்து தைரியமாக டே காசி தாடா என்று கேட்டால் ஒரு கணம் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹு தாலா என்ற உம்மாவுடைய வாப்பாவுடைய மனசுல என்னை இந்த அளவுக்கு ஒரு பெரியோர் இடத்தை இறைவன் வச்சிருக்கிறானே என்று ஆனந்த கண்ணீர் வடியுங்கள். அதை விட்டு விட்டு கணக்கு கேட்காதங்க. முந்தநாத்து தந்த காசி எங்க, நேத்து தந்த காசி எங்க, நிறைய பேர் அதான் கேட்கிறேன். உன்ட உம்மா தின்னட்டும் அழிக்கட்டும், யாருக்காவது கொடுக்கட்டும், அதை பத்தி உனக்கு கவலையே இல்லை. நீ கொடுக்குறியா, உனக்கு மறுமையில் நன்மை உண்டு. நிறைய பேர் உம்மாக்கு சல்லு சல்லு பல்லு பல்லுன்னு பாயிறாங்க. அல்லாஹுக்கு பர்றது. பெற்றெடுத்த தாயுடைய மரணத்துக்கு பிறகுதான் அதை நினைத்து அழுவார்கள், அதை நினைத்து கண்ணீர் வடிப்பார்கள். எங்கேயாவது ஒரு தாயையும் தந்தையையும் பார்த்தால் நிம்மதியாக அவர்களால் இருக்க முடியாது. நான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் தொல்லை கொடுத்தேன் என்ற அந்த குற்ற உணர்வு உதச்சு கொண்டே இருக்கும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹுடைய நடிகார்களே, நீங்க சுவர்க்கம் போகணுமா? நபிமார்களோடும் சுகதாக்களோடும் நல்லவர்களோடும் சுவர்க்கத்தில் வாழ ஆசையா? அல்லாஹுடைய தூதர், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், அதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹதீதை முஸ்னது அஹமது அபுதாவுத் போன்ற பல கிரந்தத்திலே இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுவர்க்கம் போறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் பெற்றோர்களுடைய பணிவிடையிலே வச்சிருக்கிறார். பாருங்க, அஹமதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீத், அன்ன ரஜுலன் அத்தா அபதர்தா அபு அபதர்தா அபுதர்தா கிட்ட ஒரு மனிதர் வாரார். அவர் வந்து சொல்றார், இன்ன அபி, என்ற வாப்பா, நான் ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், அது என்ற குடும்பக்கார பிள்ளை. என் வாப்பா எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய தலாக் சொல்லு தலாக் சொல்லு தலாக் சொல்லுட்டே சொல்றாரு. ஆனா அவளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க நிம்மதியாத்தான் வாழ்றோம். இஸ்லாம் தாயையும் தந்தையையும் எந்த இடத்தில் வச்சிருக்கு பாருங்க. நாங்க நிம்மதியா வாழ்றோம், ஆனா எப்ப பார்த்தாலும் அவளை தலாக்கு விடுறா விட்டுறா விட்டுறா, அவளோடு வாழாதடா, அப்படித்தான் வாப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் என்ன செய்ய, அவளை தலாக்கு விடவா அல்லது உம்மா வாப்பாட சொல்ல கேட்கவா, அவளோடு சேர்ந்து வாழவா என்று அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அவர் கேட்டார். உடனே அபுதர்தா அவர்கள் சொன்னார்கள், உண்ட வாப்பாவும் உம்மாவும் உனக்கு தலாக் சொல்ல ஏவினால் நீ செய்து கொள்றது நல்லம். ஏன் தெரியுமா? அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா, உண்ட வாப்பா தான் சுவர்க்கத்துடைய வாயலின் நடுவாயல் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஒன்ற வாயல் தான் சுவர்க்கத்துடைய வாயல் தான் ஒன்ற வாப்பா, அதுதான் நடுவாயல். நீ விரும்பினா சேர்ந்து வாழு, விரும்பினா தலாக் கொடுத்துடு என்று அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நடியார்களே, இதுல ஒரு கணம் இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய இளைஞர்களையும் யுவதிகளையும் அழைத்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. இன்றைக்கு கஷ்டப்பட்டு ஆரம்ப பாடசாலையில் இருந்து முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு வருகிற வரைக்கும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று உதிரத்தையும் உடலையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து 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 பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து பாடசாலைக்கு அனுப்பி ஓஎல் எழுதி ஏஎல் எழுதி யூனிவர்சிட்டிக்கு போய் அல்லது எங்கேயாவது மேல் படிப்பு படிக்குகின்ற பிள்ளைகள் இன்றைக்கு உம்மாவும் வாப்பாவும் கல்யாணம் பேசுறதுக்கு முதலே அவங்களுக்குள்ள கல்யாணம் பேசி கொள்றாங்க. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு வந்த ஆகப்பெரிய கேடு
வாப்பாக்கு தெரியாம உமாவுக்கு தெரியாம எங்கேயோ படிக்க போன இளைஞனும் யுவதியும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு யூனிவர்சிட்டியில படித்தார்கள் என்பதற்காக, ஒரு பாடசாலைகளில் படித்தார்கள் என்பதற்காக தாயையும் தந்தையையும் கோபப்படுத்தி விட்டு அவர்கள் உல்லாசமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு என்னமோ பண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஹதீஸ் சமர்ப்பணமாக இருக்கட்டும். நம்முடைய உம்மாவும் வாப்பாவும் வேணாடா அந்த பிள்ளை விட்டுடுதான்னு சொல்லுவார். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப நீங்களா வாழ்ற, நான் தான கல்யாணம் முடிக்க போற, ஆளை பாருங்க எனக்கு விருப்பம்ட செஞ்சுதாங்க. எத்தனையோ சண்டைகள் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் வாப்பாவையும் உம்மாவையும் இழந்து விட்டு இன்றைக்கு ஓடி போய் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த பிள்ளைகளை தவிர இந்த ஹதீஸ் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சமர்ப்பணமாக இருக்கட்டும். என்ன வாப்பா, என்ன நியாயம்? அடே, இவ்வளவு காலமும் உன்னை பெத்து உதிரத்தை தந்து உடலை எல்லாம் வெயில்ல போட்டு வேகா வெயில்ல கஷ்டப்படுத்தி, அதுவும் உம்மாவை கல்யாணம் முடிச்சு முதலாவது வருஷம் நீ பிறந்தா என்பதற்காக வாப்பா பிறந்த நாட்டை விட்டுட்டு போனவர் 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 தான். கத்தாருக்கு போனார், சவுதிக்கு போனார், குவைட்டுக்கு போனார், துபாய்க்கு போனார். யாருக்குமே உங்களுக்கு தெரியாது வாப்பா என்ன செய்கிறார் என்று தெரியாது. வாப்பா அங்க போய் காரை கழுகிறார், அவன் ஒட்டகத்தை மேய்க்கிறார், அவன் பிள்ளைகளுடைய பெம்பஸை தூக்கி கொண்டு மெஷின் வருகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். வாப்பா ரோட்டு கூட்டி பழைய ஆடையோடு தேஞ்சி போன தும்புக்கட்டோடு ரோட்டில் இருக்கிறார். அவனுடைய பூக்கண்டுக்கு தண்ணியை ஊத்தி அந்த பூக்கண்டை அழகாக்கி நீ அழகா வர வேண்டும் என்று அவர் அங்கே இருந்து கொண்டு உன்னை பற்றி அவர் அழகு கனவு காணுகிறார். அவர் உழைக்குகின்ற அத்துணை பணத்தையும் உனக்கும் உம்மாவுக்கும் அனுப்பி வேகா வெயிலிலே இருந்து யாரோ போட்டு சாப்பிட்டு போட்டு போன சோத்தை எடுத்து அவர் சாப்பிட்டு கொண்டு நீயும் உம்மாவும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக மாசம் முடிய ஒன்றையும் உம்மாவுடைய அக்கவுண்டுக்கு சல்லிய அனுப்ப அந்த காசை எடுத்து கொண்டு நீ யாரோ ஒருவனோடு போன பேசி உன் சந்தோஷத்துக்காக யாரோ ஒருவனோடு நீ வாழ வேண்டும் என்று கற்பனை பண்ணி இப்படியெல்லாம் தியாகம் செய்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் நாட்டையும் உறவுகளையும் அவருடைய ஊரையும் அவருடைய தாயையும் அவருடைய தந்தையையும் இழந்து விட்டு எங்கேயோ போய் உன்னை அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெற்றோருக்கு இப்படிப்பட்ட தொல்லை கொடுக்குகின்ற பிள்ளைகள் எப்படி உருப்பட போகிறார்கள் சகோதர சகோதரிகளை எப்படி உருப்பட போகிறார்கள்? அவர் என்ன சொன்னார்? உண்ட உம்மா உண்ட வாப்பா தான் சுவர்க்கத்துடைய நடுவாசல் என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த நடுவாசலை இழந்து விட்டு உலகத்துக்காக வேண்டி யாருடைய நம்ம பெத்த பிள்ளைகள் ஓடி போகுது என்று வீட்டுக்குள்ள அவமானப்பட்டு ரோட்டில் முகத்தை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே இருந்து உம்மா உசுறு பிரிஞ்ச எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ வாப்பாவும் உம்மாவும் தூக்கு போட்டு அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிரை அப்படியே கொடுத்த உம்மாவும் வாப்பாவும் இருக்கிறார்கள். அது இஸ்லாம் அல்ல, அது கூடாது, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உண்ட அவமானம் தாங்க முடியாமல் நரகத்துக்கு போன பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்துணைக்கும் நான் நீங்களும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வருகிறார். ஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி கிட்ட ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், இன்னலி மாலன் வ இன்னலி இயாலன் வ இன்னலி அபி மாலன் வ இயாலன் வ அபி யுரீது அன் யஅகுத மாலி. யா ரசூலுல்லாஹ், எனக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, எனக்கும் குடும்பம் இருக்குது, எங்கட வாப்பா கிட்டயும் சொத்து இருக்குது, என் வாப்பாவுக்கும் குடும்பம் இருக்குது. வாபி யுரீது அய்யுஹுத மாலி, என் வாப்பா என் பொருளாதாரத்தையே எடுக்கணும் என்று விரும்புகிறார். என்ன யார் ரசூலுல்லாஹ் நான் செய்ய? வாப்பாட்டையும் காசு இருக்குது, வாப்பாக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கிட்டையும் காசு இருக்குது, எனக்கும் குடும்பம் இருக்குது. வாப்பா எப்ப பார்த்தாலும்
அவர் காசை வச்சுட்டு எந்த காசை எடுத்து அவர் விரும்பின குடும்பத்துக்கு கொடுக்கிறார், நான் என்ன செய்ய யார் ரசூலுல்லா? ரசூலுல்லா சொன்னாங்க, அந்த வமாலுக்கலி அபீக, நீயும் உண்ட பொருளாதாரமும் உண்ட வாப்பாக்கு சொந்தம் என்னாங்க ரசூலுல்லா. வாப்பா எடுத்த கேட்க தேவையில்லடா, அது உண்ட வாப்பாட சொத்து தான், நீயும் உண்ட சொத்தும் என்னாங்க ரசூலுல்லா. இன்றைக்கு வாப்பா கையை கட்டிக்கிட்டு மகன் 1000 ரூபா காசு தாரீங்களான்னு கேட்குறாரு, இல்லை 500 ரூபா தான் இருக்குன்னு மகன் கொடுக்குறார். ரசூலுல்லா சொன்னாங்க, உண்ட சொத்து மட்டும் இல்லைடா வாப்பா, நீயும் உண்ட வாப்பாவுக்குத்தான் சொந்தம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் வாப்பா தந்த சொத்தை கணக்கு போட்டு பார்த்தா இன்றைக்கு நம்ம கடன் கொடுத்து முடிய ஏழாத அளவுக்கு அவர் போட்ட அவ்வளவு செலவழிச்சிருக்கிறார், அவ்வளவு தின்ன தந்திருக்கிறார். ஒரு 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 எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, நம்ம சின்ன பருவத்தில் இருக்கக்குள்ள உம்மாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போவோம், ரோட்டால் போவோம், உம்மா விட்டே இருந்துடே எதுவும் கேட்கக்கூடாது, தெரியும் தானே காசு இல்லை உம்மா கிட்டே சரியா அப்படின்ட்டு உம்மா கூட்டிகிட்டு போவான். அல்லது வாப்பாவோட பைசிக்கலில் போவோம், டே இங்கே பாரு மகன் வாப்பா கிட்டே காசு இல்லை வாப்பா எதுவும் கேட்கக்கூடாது சரியா அப்படி ஆண்டு சொல்லி ஏறிக்குவோம். அவங்க இப்போ கபூரில் வாழ்வாங்க அல்லது உலகத்தில் வாழ்வாங்க, ஆனால் நமக்கு ஒன்றை பார்த்தோன்னு ஆசை வந்துடும், வாப்பா எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு அடம்பிடிப்போம். வாப்பா கிட்டே காசு இருக்காது, உம்மா கிட்ட காசு இருக்காது, உண்மையிலேயே இருக்காது, யாரோ தெரியாத அந்த கடைக்காரன்ட்ட போய் உம்மா நம்ம ஆசைப்பட்டுட்டோம் என்பதற்காக இதை கொடுங்களேன், நான் ஒரு 2-3 நாளையில் காசு தாரேன் என்று நமக்காக கடன் வாங்கி ஆசைப்பட்டதை தந்து நம்மட அழுகையை நிறுத்திவிட்டு அந்த நேத்தையில் உம்மா நம்மட 2 கண்ணையும் தொடச்சி விட்டு முகத்தில் முத்தமிட்டுத்தான் அந்த பொருளை வாங்கி தந்து நம்மளை அழகு பார்த்துத்தாய். நம்மளோட வாப்பா அழாதடா என்று சொல்லி அந்த கடைக்கு கூட்டிட்டு போய் அவருடைய அவமானத்தை இழந்து தன்மானத்தை இழந்து நமக்காக அழாத வாப்பா இந்த அறைக்கு பைசிக்கிள் எடுத்துட்டு ஓடு என்று கடன் வாங்கி தந்த வாப்பாவுக்கு இன்றைக்கு நம்ம 1000 ரூபா கொடுத்துட்டு அன்று 1000 ரூபா தந்தனை இன்னும் தரலியே நீங்கள் என்று கேட்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்கிறார்களாக இருந்தால் நானும் நீங்களும் தாய்க்கும் தந்தைக்கும் என்ன உபகாரம் செய்கிறோம் என்பதை ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. எப்பையும் நானும் நீங்களும் உம்மாட வாப்பாட துவாவை பெற்றுக்கொள்வோம். அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னர் அவர்களை இந்த பூமியிலே சந்தூக்கில் வைத்து தோளில் வைத்து கபரிலே வைப்பதற்கு முன்னர் அவர்கள் உயிரோடு இந்த உலகத்தில் இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் முயற்சி செய்யுங்கள், உம்மாட வாப்பாவுடைய பிரார்த்தனையை இந்த பூமிக்கு மேலே பெற்றுக்கொண்டு மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அஹ்மத் அபூதாவு திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சலாசு தஅவாத்தின் தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன், 3 பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். 3 பிரார்த்தனைகள் லா ஷக்க ஃபீஹின்ன, சந்தேகமே இல்லை, 3 பிரார்த்தனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தஅவத்துல் வாலிதி, உண்ட உம்மாவும் வாப்பாவும் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பிரார்த்தனை, பிள்ளைகளுக்காக செய்கின்ற பிரார்த்தனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். உசுரோடு உம்மாவும் வாப்பாவும் இருந்தால் என்ன கஷ்டப்பட்டாவது உம்மா கிட்டையும் வாப்பா கிட்டையும் இந்த பிரார்த்தனையை பெற்றுக்கொள்ளுங்கள், சகோதர சகோதரிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பிரார்த்தனை ஒரு காலமும் ரிஜெக்ட் பண்ணப்படாது. வதஅவத்துல் முசாஃபிர், பயணிகளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், சந்தேகமே இல்லை. வதஅவத்துல் மத்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், சந்தேகமே இல்லை என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதியாக 2-3 செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பூமியில் நம்மளை விட்டு விட்டு இந்த நேரத்தில் நம்மளை பெற்றவர்கள் கபூரிலே வாழ்ந்தால் அவர்களுக்கு குறைந்தது இதுவாவது செய்ய வேண்டும், இப்படியாவது அவர்களுக்கு புண்ணியம் பண்ண வேண்டும், இப்படியாவது அவர்களுக்கு நல்லது செய்து உபகாரம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி 1388 ஹதீதாக புகாரியில் இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் காலல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லா கிட்ட சொல்றார், இன்ன உம்மி, என்னுடைய தாய் மௌத்தாகிவிட்டார்,
என்ற உம்மா மரணித்து விட்டார். நான் நினைக்கிறேன் என்ற உம்மா மௌத்தாகிற நேரம் நான் என்ற உம்மாவுக்கு கிட்டே இருந்திருந்தால், அல்லது என்ற உம்மா பேசியிருந்தால், என்ற உம்மா சதக்கா செய்யுமாறு ஏவி இருப்பார். என்ற உம்மா இப்ப மௌத்தா போய்த்தாங்க, என்ற உம்மா பேசியிருந்தா சதக்கா செய்யுமாறு சொல்லி இருப்பார். யார் ரசூலுல்லா, என்ற உம்மாவுக்காக வேண்டி நான் சதக்கா செய்தால் அந்த சதக்கா என்னுடைய உம்மாவுக்கு கூலியாக போய் சேருமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற உம்மா சதக்கா செய்யல, பேசியிருந்தா சதக்கா செய்யுமாறு சொல்லி இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற உம்மாவுக்காக நான் தான தர்மம் செய்தால் அந்த தான தர்மத்துடைய கூலி என்னை பெற்றெடுத்த தாயுடைய கபருக்கு போய் சேருமா யார் ரசூலுல்லா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி இஸ்லாஸ் அவர்கள் காலன அம் ஆம், போய் சேரும், உன்னுடைய தாய்க்காக வேண்டி நீ சதக்கா செய்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உயிரை அற்று கபரிலே வாழ்ந்தால், அவர்கள் தான தர்மம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருந்தால், அல்லது கொடுக்குகின்ற ஆசையோடு இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருந்தால், குறைந்தது அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹுக்காக தான தர்மம் செய்யுங்கள். அந்த கூலி, அந்த உபகாரம் உங்களுடைய தாயுடைய தந்தையுடைய கபரை நிச்சயமாக போய் சேரும். புகாரி 1852 ஹதீத். புகாரியில் இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன இம்ராத்தன் மின் ஜுஹைனியா, ஜுஹைனா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தைச் சேர்ந்த, மின் ஜுஹைனா என்று சொல்லுகின்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ரசூலுல்லாஹ் கிட்ட வாரா. ஜாஅத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத், ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்கிறார், இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உம்மா ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை வைத்திருந்தார், என்ற உம்மா ஹஜ்ஜி செய்ய கிடைக்கல, மௌத்தா பைத்தா. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற அஃப ஹுஜ்ஜு அன்ஹா, அவக்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்யட்டுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம் ஹுஜ்ஜி அன்ஹா, அவக்காக வேண்டி நீ ஹஜ்ஜி செய், அது அவருடைய கபருக்கு போகும் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு அதே தொடரில் நீங்கள் பார்க்கலாம், அரஐத லவ் கான அலா உம்மிக்க தைனுன் அக்குந்தி ஃபகாலியஹா காலியா காலியத் காலியா என். அதாவது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், உன் உம்மாவுக்கு ஒரு கடன் இருந்தால் அந்த கடனை நீதானே நிறைவேற்ற வேண்டும், அது போன்றுதான் இந்த ஹஜ்ஜை நீ செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீதிலே, புகாரி 1953 ஹதீத், இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅ ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட வாரார். ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன உம்மி மாத்தத் அலைஹா ஸௌமு ஷஹ்ரின், என்ற உம்மா மௌத்தா பைத்தா, என்ற உம்மாவுக்கு ஒரு மாத கால ஃபர்லான நோன்பு இருக்குது, நான் என்ன செய்ய, என்ற உம்மாவுக்காக அந்த நோன்பை பிடிக்கட்டுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அல்லாஹ்வுடைய கடன், அந்த நோன்பை நீ பிடித்துக்கொள் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைந்தது நம்முடைய தாயும் தந்தையும் உலகத்தில் உயிரோடு இருந்தால் மேலே சொன்ன நல்ல விஷயங்களை செய்து அவர்களுக்கு உபகாரம் செய்வோம். நம்முடைய தாயும் தந்தையும் உயிரோடு இல்லை என்றால், அவர்கள் இப்படியான எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகியிருந்தால், அவர்களுக்கு இந்த பணிவிடையை நானும் நீங்களும் செய்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மூன்று பேருடைய வரலாறை சொன்னான், குகைவாசிகள். அதிலே ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த நேரம் தாயையும் தந்தையையும் இந்த உலகத்தில் உணவு கொடுத்த வரலாறை பற்றி சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். நீங்களும் தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்துவிட்டு துவா கேளுங்கள், அந்த துவா நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நபிலான தொழுகைகள் தொழுவதை விட உங்களோட தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்வது சிறந்தது என்ற ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய மனிதருடைய ஹதீஸ், நபிலான இபாதத்துக்களை விட மேலானது தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்வது என்ற வரலாற்றை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் படுத்துகிறது. இறுதியாக, இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு குறைந்தது புண்ணியம் செய்யாவிட்டாலும், நலவு செய்யாவிட்டாலும், அவர்களை அல்லாஹுக்காக நோவினைப்படுத்தி,
கண்ணீருக்குள் உள்ளாக்கி இந்த உலகத்தில் நீங்கள் சோதனைக்குள் ஆகிவிட வேண்டாம் என்று உங்களை வினயமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். குறைந்தபட்சம் உம்மாவும் வாப்பாவும் குடிக்காதடா, சிகரெட் அடிக்காதடா, புகைக்காதடா, தேவையில்லாத வேலையை செய்யாதடா என்று உங்களோட உம்மாவும் வாப்பாவும் சொன்னால் குறைந்தது அப்படிப்பட்ட சாலிஹான பிள்ளைகளாவது நீங்கள் வாழ்ந்து இந்த பூமியில் மரணிக்க வேண்டும். இது உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்கின்ற பெரிய உபகாரம் என்பதை அறிந்து தெரிந்து இந்த உலகத்தில் இன்னும் நிறையவே தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யக்கூடிய சேலை ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்திருக்கிறார்கள். அந்த பணிவிடையை இந்த மண்ணுக்கு மேலே செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தை விட்டும் பிரிக்கிற போது நானும் நீங்களும் என்னை பெற்று உங்களை பெற்ற தாய் தந்தையுடைய மன திருப்தியோடும் அவருடைய பிரார்த்தனைகளோடும் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து மண்ணறைகளுக்கு சென்று மறுமையில் தாயோடும் தந்தையோடும் குடும்பத்தோடும் சுவர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதரோடு வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.